இதுக்கு முந்தின வீடியோல மெட்டபாலிசம் பத்தி பேசியிருந்தேன். நிறைய பேர் நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த தடவை அதோட கண்டினியூஷனா டயபெட்டிஸை கியூர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? நிறைய இந்த மருத்துவர்கள் அல்லாத நிறைய பேர் நாங்கள் சுகரை குணப்படுத்த முடியும், இதுக்கு இந்த பவுடர் இருக்கு, இந்த அந்த மாதிரியான டயபெட்டிஸ் கியூரை பற்றி நான் பேசலை. சயின்டிஃபிக்கலி டாக்டர்ஸே வெளியில் சொல்லாத இல்லை டாக்டர்ஸுகளுக்கே தெரியாத சில சயின்ஸ் இருக்கு டயபெட்டிஸ் கியூருக்கு பின்னாடி. பிகாஸ் டயபெட்டிஸ் இஸ் கியூரபிள். எப்படி அப்படின்றது ஆச்சரியமான விஷயம். இது சிம்பிளா ஒரு லைன்ல சொல்ற விஷயம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அது ஏன் ஒருத்தருக்கு சுகர் வருதுன்றது, அதான் ஏன் ஒருத்தருக்குன்னா ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமானால் அதுக்கு எக்ஸாக்ட்லி நம்ம பாடியோட காம்போசிஷன், நம்ம இன்டேக்கு, மெட்டபாலிசம் மாத்தி சுகரை கண்ட்ரோல் பண்ண வைக்க முடியும். இந்த இடத்துல தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மெட்டபாலிசம். இதுக்கு முந்தின வீடியோல மெட்டபாலிசம் பத்தி சொல்லியிருந்தேன், பட் நான் அது வெயிட் சார்ந்து சொல்லியிருந்தேன், டயபெட்டிஸ் சார்ந்து நான் சொல்றேன். இப்போ பேசிக்கலி மெட்டபாலிசம், திருப்பி அந்த ஒரு பாயிண்ட்டுக்கே வரேன், உடம்போட எரிப்பு தன்மை. ஸோ உடம்போட எரிப்பு தன்மை கம்மியாக இருந்தால் வெயிட் ஏறும் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ கேலரிஸோட பேர்னிங் கெப்பாசிட்டி மோசமாக இருந்தால் வெயிட்டாக தங்கும், ஒபிசிட்டி. சுகரோட மெட்டபாலிசம் மோசமாக இருந்தால் சர்க்கரை பிளட்ல அதிகமாகும், டயபிட்டிஸ். வாட்டரோட மெட்டபாலிசம் மோசமாக இருந்தால் பிளட்ல ப்ரெஷர் அதிகமாகும், ஹைப்பர் டென்ஷன். ஃபேட்டோட மெட்டபாலிசம் மோசமா இருந்தா பிளட்ல கொலஸ்ட்ரால் அதிகமாகும், நாங்க மெடிக்கல்ல டிஸ்லிபிடீமியான்னு சொல்லுவோம். இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது, ட்ரைகிளிசரைட்ஸ் அதிகமாகிறது, குட் கொலஸ்ட்ரால் கம்மியாகிறது, இந்த என்டிட்டியை. ஸோ பேசிக்கலி இந்த நாலு நோயுமே ஒரே நோய் தான், அதுக்கு பேர் தான் மெட்டபாலிக் சிண்ட்ரோம். நாம் இப்ப டயபெட்டிஸா இருந்து அதை எப்படி சரி பண்ண முடியும், அதுதானே கன்சர்ன், கரெக்ட். ஸோ மெட்டபாலிசம், இந்த சுகர் உள்ள வந்து மெட்டபாலிசம் ஏன் மோசமா ஆகுதுன்றத நாம ஒரு பேஷண்ட் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை சரிப்படுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சுகர் இருக்கிற ஒருத்தரையும் சுகர் இல்லாத ஒருத்தரையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே ஸ்வீட் கொடுப்போம். சுகர் இருக்கவங்களுக்கு பிளட்ல சுகர் ஏறும், சுகர் இல்லாதவங்களுக்கு பிளட்ல சுகர் ஏறாது. ஸோ ப்ராப்ளம் ஸ்வீட்ல இல்லை, உடம்புல. இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். சிம்பிளா சொல்லணும்னா அந்த பாடி அந்த சுகர் உள்ள கொடுத்து அதை மெட்டபலைஸ் பண்ணது தெரியுமா? ஸோ பாடிக்குள்ள இருக்கிற இன்ஜின், ஸோ அந்த இன்ஜின் டிபெண்ட்ஸ் ஆன் உடம்புல எவ்வளோ கொழுப்பு அளவு இருக்கு, உடம்புல எவ்வளோ தசை அளவு இருக்கு, மசில்ஸ். ஸோ இந்த தசை அளவு அதிகமா இருந்தா நம்ம மெட்டபாலிசம் நல்லா இருக்கும், ஃபேட் அளவு அதிகமா இருந்தா மெட்டபாலிசம் மோசமாக இருக்கும். ஃபேட்டை வந்து மெட்டபாலிக் லோடு அப்படின்னு, அதாவது ஒரு ஃபேக்டரியில லோடு கொண்டு போய் கொடுக்கற மாதிரி அந்த மசில் தான் அந்த மெட்டபாலிசம் பண்ணக்கூடிய இன்ஜின். ஸோ இந்த பாடி காம்போசிஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, பட் இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒபிசிட்டி இருக்கிறவங்களோ, சர்க்கரை நோய் இருக்கிறவங்களோ, முதல்ல ஒல்லியா இருந்தாலும் சரி, ஓவர் வெயிட்டா இருந்தாலும் சரி, ஒபிசிட்டியா இருந்தாலும் சரி, இந்த மசில் ஃபேட் காம்போசிஷன் ஆர் பர்சன்டேஜ் ஆஃப் பாடி ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம், உடம்போட வெயிட்ல எந்த அளவுக்கு கொழுப்பளவு இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒல்லியாக இருக்கீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கனாலும் உங்களோட உடம்புல அதிக கொழுப்பளவு இருக்கலாம், அந்த அதிக கொழுப்பளவு தான் சர்க்கரை நோய் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமா அமையுது. எஸ்பெஷலி இந்தியன்ஸ், இந்தியன்ஸா பிறக்கிற நம்ம ஜென்ரலாவே ஜெனட்டிக்கலாவே நம்ம உடம்புல அதிக ஃபேட் அளவு இருக்கு. ஐயோ ஏன் அப்படின்னீங்கன்னா மேற்கொண்டு வரப்போற வீடியோஸ்ல நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன், பட் இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதை நம்ம ரீகரெக்ட், வெயிட் மாத்தணுன்ற அவசியம் கிடையாது, ஃபேட்டை குறைச்சி மசில் அதிகம் பண்ண முடிஞ்சாலே நம்ம உடம்போட மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகும். மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலா சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ண வைக்க முடியும். பட் அன்பார்ச்சுனேட்லி ரெகுலர் மெடிக்கல் தெரப்பீஸ்ல இதை, இப்ப நீங்க சுகர் பேஷண்டா இருந்தது பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு சுகர் கிளினிக்லயுமே ஹாஸ்பிட்டல்லையுமே இந்த பாடி காம்போசிஷன் அனலைஸ் பண்றதே கிடையாது. அதைதான் நான் பர்சனலா டயபெட்டிஸ் கோபிஸ்டியோ ட்ரீட் பண்றப்ப சொல்லுவேன், வெயிட் முக்கியம் கிடையாது. இப்ப நீங்க 80 கிலோ இருக்கீங்க, அதுல அதிக மசில் லெஸ் ஃபேட்னா அது குட், அதுவே இன்னொருத்தர் 80 கிலோ இருக்கிறாங்க அதிக ஃபேட் லெஸ் மசில்னா அது பேட். ஸோ 80 = 80 கிடையாது. ஸோ அந்த காம்போசிஷனை தெரிஞ்சுக்கிட்டோமானால் கண்ட்ரோல் பண்ண வைக்க முடியும். அஃப்கோர்ஸ் இதுக்கு மேல இன்னும் நிறைய இருக்கு, இந்த ஃபேட்ல இருக்கக்கூடிய வீக்கம் அல்லது இன்ஃபிளமேஷன் சொல்லி சொல்றது, இன்சுலின் சுரக்கக்கூடிய தன்மை, இப்படி பல விஷயங்களுக்குள்ள நம்ம போலாம். பட் இது ஒரு பேசிக்கான விஷயம். இதை நம்ம நல்லா பண்ணாலும் இது பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது, பட் பண்ணிட்டோம்னாலே சுகரை கண்ட்ரோல் பண்ண வைக்க முடியும். ஸோ ஐ எம் ஸ்டார்டிங் அ மிஷன் டு கியூர் டயபெட்டிஸ்.
நிறைய டயபெட்டிஸ் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக மெடிசன்ஸ் இல்லாமலேயே, இன்சுலின் இல்லாமலேயே சுகர் எப்படி கியூர் பண்ண முடியும்ன்ற ஒரு மிஷனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கை உங்கள் எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணுறேன். கீப் வாட்சிங் தி ஸ்பேஸ், ஐ கண்டினியூ டு ஷேர் இன்ஃபர்மேஷன். டேக் கேர், ஜாயின் யூ சூன்.